Hello students, I am Ramanan. In this video, class 8, term 1, exercise 3.5, sum number 7 paaka porom. Summa vaasikiren. Oru kottanar, oru arayin tharaithala parappai kurikka. X square plus 6x plus 8 endra kovaiyai payanpaduthugirar. Avar andha arayin neelamaanadhu x kootal 4 endra kovaiyal kurikka mudivedutaal. Andha arayin agalam x endra maariyai poruthu kaanga appdin ketirukanga. A mason uses the expression x square plus 6x plus 8 to represent the area of the floor of a room. If the decides that the length of the room will be represented by x plus 4, what will be the width of the room be in terms of x? Ipo na inga oru gaaliyana room oda image kaamichiruken illaya inda room odaya tarai thalam illaya floor the floor la இது லெங்க்த் னு வெச்சுப்போம் இது பிரெத் னு வெச்சுப்போம் இந்த சைடு வந்து லெங்க்த் னு வெச்சுப்போம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க லெங்க்தை இந்த லெங்க்த் இருக்கு பாருங்க இந்த சைடு ஃபுல்லா இந்த லெங்க்தை x plus 4 னு கொடுத்திருக்காங்க அப்ப பிரெத் என்ன அப்படிங்கறது क्वेश्चन அப்ப லெங்க்தை வந்து நாம என்னன்னு எடுத்துறோம் l is equal to x plus 4 அப்படினு எடுத்துறோம் பிரெத் என்னன்னு தெரியாது இப்போ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இது வந்து தரை தளம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் இல்லையா அப்ப एरिया ऑफ रेक्टेंगल செவ்வகத்தின் பரப்பு பரப்பளவு एरिया ऑफ रेक्टेंगल इज ईक्वल टू l इनटू b स्क्वायर यूनिट्स சதுர அலகுகள் இப்போ அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க தரை தளத்தினுடைய பரப்பு கொடுத்தாச்சு ஏரியா கொடுத்துட்டாங்க ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் கொடுத்தாச்சு ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் இது எக்ஸ்பிரஷன் டு ரெப்ரசன்ட் தி ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் லெங்க்த் கொடுத்தாச்சு பிரெத் மட்டும் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ ஏரியா சம்ல கொடுத்திருக்காங்க செவ்வகத்தின் பரந்த செவ்வக வடிவ அரை அரையின் தரை தள பரப்பு அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா அது x ஸ்கொயர் + 6x + 8 அப்படின் இருக்கு லெங்க்த் இன்டு பிரெத் அதாவது லெங்க்த் நமக்கு கொடுத்தாச்சு அகலம் அதாவது நீளம் கொடுத்தாச்சு x sorry x plus 4 இன்டு பிரெத் இல்லையா இன்டு அகலம் இந்த நீளத்தினுடைய மதிப்பு மட்டும் டிவிஷன்ல போகுது x ஸ்கொயர் + 6x + 8 டிவைடட் பை x plus 4 இப்போ இந்த நியூமரேட்டர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல்லுறுப்புக்கோவை அதாவது ஏற்கனித கோவையை இப்போ நாம காரணிப்படுத்த போறோம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் இந்த 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 எக்ஸ்பிரஷனை இப்போ நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் பண்ணா ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 8 வரணும் ஆட் பண்ணா 6 வரணும் அப்ப 4 into 2 டைரக்டாவே போட்டுறலாமா அப்ப 4 into 2 4 plus 2 அப்ப x plus 4 into x plus 2 அப்ப இதனுடைய மதிப்பை நம்ம என்னன்னு போட போறோம் பிரெத் b is equal to x plus 4 into x plus 2 divided by x plus 4 இந்த x plus 4 இந்த x plus 4 கேன்சல் பண்ணிக்கலாம் प्रीवियस சம் மாதிரி தான் 6th சம் மாதிரி தான் இதுவும் பிரெத் அப்ப அரையின் அகலம் அரையின் அகலம் x plus 2 அலகுகள் அல்லது அப்படியே விட்டாலும் ஓகே பிரெத் ஆஃப் தி ரூம் breadth of room is equal to x plus 4 அப்படி எழுதி முடிக்கணும் ஓகே ஃபேக்டரைசேஷன் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு இந்த சம் வந்து இன்னொரு தடவை பார்க்கணும்னா திரும்ப திரும்ப பார்த்து இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கங்க ஃபேக்டரைசேஷன் இல்லாம 9th 10th 11th 12th கிராஸ் பண்ணவே முடியாது அவ்வளவு முக்கியமான ஒரு செயல்பாடு இது இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இது எல்லா லெவல்லையும் எல்லா சாப்டர் உள்ளயும் இது புரிந்து வரும் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ